ஐய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோவில் நாம் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ நம்மளுடைய ஃபோனில் டபுள் டேப் பண்ணால் ஆன் ஆகிற மாரியும் ஸோ அதுவே டபுள் டேப் பண்ணால் ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிற மாரி எப்படி செட் பண்ணுறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எந்த விதமான அப்ளிகேஷனுமே டவுன்லோட் பண்ண தேவையில்லை ஸோ செட்டிங்ஸில் சின்னதாக ஒரு ஆப்ஷனை எனேபிள் பண்ணிட்டனாலே போதும் இந்த ஒரு ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு வந்துடும் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா நார்மலான இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும் ஸோ இதில் வந்து கீ ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா லாக் ஸ்க்ரீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ நார்மலாக நீங்கள் வந்து ரெட்மி ஃபோன் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாக் ஸ்க்ரீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை தவிர்த்து வேறு ஃபோன் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை ஸோ அதை தவிர்த்து வேறு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை பற்றி நான் லாஸ்ட்டாக சொல்லிடுறேன் ஸோ இப்போதிக்கு ரெட்மி ஃபோனில் எப்படி எனேபிள் பண்ணுறது அதை பற்றி சொல்லிடுறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் ஸோ ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டேப் டு வேக் ஆர் டேர்ன் ஆஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ மூணாவதுவே அந்த ஆப்ஷன் வந்து இருக்குது அதை வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணிக்கிறேன் ஸோ இதை வந்து எனேபிள் பண்ணோம் அப்படின்னாலே போதும் டபுள் டேப் பண்ணால் ஆஃப் ஆயிடும் அதுவே டபுள் டேப் பண்ணால் ஆன் ஆகிடும் ஸோ ரெட்மி ஃபோனை தவிர்த்து வேறு ஃபோனில் எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் செட்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணணும் ஸோ உங்களுடைய ஃபோனில் அட்வான்ஸ் செட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணணும் ஸோ அப்படி இல்லை அப்படின்னா அடிஷ்னல் ஃபீச்சர் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ இது போல் உங்களுடைய ஃபோனில் இருக்க வாய்ப்பு இருக்குது அந்த ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ அதில் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம் ஸோ இப்படியும் தேடி உங்களுக்கு வந்து கிடைக்கல அப்படின்னா பெட்டரான ஆப்ஷன் ஒன்று இருக்குது ஸோ என்ன அப்படின்னா மேலே வந்து சர்ச் செட்டிங்ஸ்னு இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணிக்கலாம் ஸோ என்ன சர்ச் பண்ணணும் அப்படின்னா டபுள் டேப் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள் ஸோ ஜஸ்ட்டு டபுள் டேப் அதை மட்டும் சர்ச் பண்ணுங்கள் அதை தவிர்த்து வேறு எதுவுமே நீங்கள் வந்து சர்ச் பண்ண தேவை ஸோ டபுள் டேப் அப்படின்னு சர்ச் பண்ணாலே ஃபஸ்ட்டாகவே அந்த செட்டிங்ஸ் வரும் ஸோ அதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஒரு ஆப்ஷனில் போய்டும் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து என்னேபிள் பண்ணிக்கலாம் ஸோ இது போல் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க ஸோ இப்படியும் உங்களுக்கு வந்து கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணலாம் ஸோ ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்னுடைய சஜஷனும் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுடைய ஃபோனில் பவர் பேட்டன் வந்து ப்ராப்ளம் இருந்தால் மட்டும் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள் ஸோ அதை தவிர்த்து நீங்கள் வந்து சும்மா வச்சுங்களேன் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணாதீங்க ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பர்மிஷன் கேட்பாங்க ஸோ அந்த பர்மிஷன்லாம் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பேட்ரி லைஃப் வந்து நீடிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை ஸோ அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து பவர் பட்டன் ப்ராப்ளமாக இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள் ஸோ ஒருவேளை உங்களுடைய ஃபோனில் டிஃபால்ட்டாகவே அந்த ஒரு ஃபீச்சர் இருக்குன்ற பட்சத்தில் ஸோ நீங்கள் வந்து சும்மா கூட அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு ப்ராப்ளமே வராது ஸோ ஆப் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா எதனால் ப்ராப்ளம் ப்ராப்ளம் இருந்தால் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுங்கள் ஸோ ஆப்போட லிங்க்கும் நான் கீ டிஸ்கிரிப்ஷனில் தரேன் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ வந்து ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து எப்படி இருந்ததுன்றத பற்றி கீ வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் ஸோ இது போல் வேற என்ன வீடியோஸ் போடலாம் அப்படின்றதையும் கீ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்